ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யம்மி சமையல். இன்றைக்கி நாம் கேரட் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், எண்ணெய் சூடானதும் கடுகு, கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 1 கொத்தளவு கருவேப்பிலை, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய். அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 மீடியம் சைஸ் கேரட் துருவி வச்சுருக்கேன், இப்போ அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கேரட் ஆரஞ்சு கலர்லேருந்து லைட் எல்லோ கலராக மாறுற அளவு வதக்கணும். 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கேரட் கலர் மாதிரி நல்லா வதங்கியிருக்கு. தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தோட அளவை பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கேரட் கலந்த அதே கப்பில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். தண்ணி எதுவும் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. கேரட் வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உதிர உதிராக வந்துடும். இந்த புட்டு பார்த்திங்கன்னா 10-15 நிமிஷத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லியலை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆரோக்கியமான கேரட் புட்டு ரெடி. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. என்ஜாய் குக்கிங்.